ஐயா யாருக்கு நீங்க? என்னை பார்த்தா எப்படியா தெரியுது. ஐயா உங்களை பார்த்தா ஒரு படிச்ச மேதாவியமா இருக்கீங்க. அவர் தான் நானு. ஐயா என்ன இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிருங்க. வேற யாரு, நான் தான். அப்படியா? அப்புறம் நம்ம புடியா? ஏன் ஏன் மாமியார் அடிச்சு அமைச்சிருச்சா? ஐயா நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? எப்ப பாரு அவர் வந்தாலே அங்க போனா மாமியார் அழிச்சிருவாரு. நீங்க பாருங்கம்மா. சொல்லுங்க சார். நானே என் நிலைமையே ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ஆமா சார். தயவு செஞ்சு நீங்க வெளியில யாரும் நகைச்சு வெளி நகைச்சுவை வேண்டாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நகைச்சுவே இருக்காது சார். நல்லா ட்ரெயின் ஆயிருக்கு. அப்ப நீங்களே பண்ணிட்டு போயிடணும். எங்க கூப்பிடுறீங்க? அந்த அளவுக்கு இன்னும் நாங்க ட்ரெயின் ஆகல சார். வணக்கம் மேடம். வணக்கம். நான் வேணா எடுத்துக்கிட்டுமா இது? ஏன் மேடம் நிறைய அவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, பிச்சைக்காரன் தட்டுல இருந்து ஒரு ரூபா எடுக்கிறீங்களே. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் பிளாக் போட்டா உடனே நீங்க பிளாக் போட்டு வந்துருவீங்களா? நான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். எனக்கு நான் பிளாக் போட்டிருக்கேன். நீங்க இந்த கான்செப்ட் எங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்கல்ல. ரெண்டு ரூபாங்க. உங்களை எங்கேயோ அதுக்கு முன்னால பாத்துருக்கிறேன். அவங்க சைதா பேட்டை சிக்னல். தயவு செஞ்சு அதை நான் சொல்லல, ஒரு கெஸ்ட் அப்படி சொல்லலாமாங்க. ஆமா ஏதாவது போடுங்கம்மா. இப்பதான் போட்டேன் ஒரு ரூபா. அது ஏன் ஒரு ரூபாமா? ஹீரோ சார் அவ்வளவு சம்பாதிச்சீங்களே, பாக்கெட்ல இருந்து வெறும் கையெடுத்து இப்படி போடுறீங்களா சார்? இப்ப எதுவுமே எடுத்துட்டு முடிஞ்சு எடுத்துட்டு வராம எதுக்கு சார் வர்றீங்க? 165 ரூபா மினிமம். இல்லைங்க ஏன் சிரிக்கிறீங்க? எங்க யூனியன்ல 165 ரூபானாலும் சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு. செல்லாம போய் 5 வருஷம் ஆச்சு. இவரெல்லாம் நடுவரா கொண்டாந்து உட்கார வச்சு அதே அங்க போய் சொல்லிட்டு போற. என்ன விஷயம்? பேலன்ஸ் இல்லங்க. வேற ஒன்னும் இல்ல சார். காலே பண்ண முடியாது. எனக்கு வேலை இருக்கு பேசுறேன். எல்லாருமே இப்படிதான் இருக்கணும். நான் கொஞ்சம் ஓப்பனா இருக்கேன். தம்பி வெளியில சொல்லாம திரிவாப்ல. சத்தியமா நான் சொல்லுறேன்டா. நெய் பேட்டா நகி பேட்டானா? பேட்டா இல்ல. அவர்கிட்ட இருக்கு, அவர் தட்டுல இருக்கு. என்கிட்ட ஒரு நத்திங். ரெண்டு டீ போடுப்பா. டீ நான் எப்படி ரெண்டு போடு? இதான் பெரிய தமிழ் பாலாமே. கவர்னர் இது ஏன் ஏரியாமா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாலயும் பிச்சை தானே எடுக்க போற. நான் எல்லா இடத்துலயும் பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுக்கிறது என்னுடைய உரிமை. என்ன உரிமை? மறந்துட்டான். மறந்து மறக்கல ஸ்கிரிப்ட். நீங்க எடுக்க கூடாது. என்ன போட்டு அடிக்கிறா? நீங்க அடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
முட்டை உனக்கு விளையாடுறதுக்கு வேற இடம் பேசுறது எங்கேயா வந்துடுவா. ஒரு பிச்சைக்காரன் அங்க அந்த குப்பத்தூரி மேல எவ்வளவு போய் அஞ்சு அப்புறமா உனக்கு மரியாதை பாத்துக்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்க. ஒரு அளவு இருக்கு எல்லாத்துக்கும். ஏய் பூசம் முன்னாடி தனியா போங்க. நான் இங்க வரமாட்டேன். போனா அடிக்கிறான் அங்கேயே இருக்கு. நான் அடிப்பா ஒழுங்கா போயிரு. ஏய் பிச்சைக்கார பயல வாடா இங்க. ஏண்டி பிச்சைக்காரி என்னடி பிச்சைக்காரி ஏண்டி நடுவில் ஒரு 50 காசு கடந்த மாதிரி இருந்துச்சு. கீழே ஒரு 50 வீசா கடந்த மாதிரி. இந்த 50 காசை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த 50 வீசா செல்லாது. அதை நான் வச்சு என்ன பண்ண போறேன்? இனிமே நம்ம சேர்ந்தே பிச்சை எடுக்கலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பேபி. என் பேரு பாப்பு. பேபி பாப்பு. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. சாரி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐயா அந்த காய்கறி கடைக்காரர் எதுக்கு வந்தான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. ஐயா அந்த சோழ சர்ச்சி ஏன் வந்தாங்கன்னு நிறைய பேர் கேக்குறாங்க ஐயா. அழகுக்கு முன்னால நான் அடிமை ஆயிட்டேன். பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்டா. இன்னும் பெரிய இருக்கீங்க மேடம். எவ்வளவு பெரிய சீனியர் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு? என் மனசு ஃபுல்லா உன்னே தான் வச்சிருக்கேன். இப்ப நான் உன் காதல் இல்லடா. எஸ் ஐ. ஓ மை காட். ஐயா கான்செப்ட்லாம் அப்படி இருக்கிற அந்த காய்கறி வியாபாரிகள் எதுக்கு நினைக்க? ஐயா நீங்க அவங்க கூட்டு போய் என்ன இவ்வளவு நேரம் ஒரே குழப்பமாவே இருக்கீங்க. சூப்பரியா சொல்லு. எப்ப வச்சிருக்க? இத பாருலத்தா, நீ என்ன பிடிக்கிறதுக்கு எத்தனையோ ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கலாம். அடா இந்த காதல் புனிதமானத உனக்கு கிடைச்சிச்சா? உன்னை இப்படி எல்லாம் விசாரிச்சா நீ வழிபட்டு வர மாட்டேன். உன்னை விசாரிக்கிறதுக்காகவே நாங்க ஹையர் ஆபீசர் வந்திருக்காரு. ஓ ஹையர் ஆபீசரா? எங்க இருக்காரு ஹையர் ஆபீசர்? சார் வாங்க சார். மேடம் உங்களாலேயே நான் பேச்சுலராகவே இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். அவ்வளோ அழகு மேடம் நீங்க. மேடம் இருக்காங்களா? இங்கேயும் இருக்காங்க. இங்க இல்லையா? இங்கேயும் இல்ல. இங்க இருக்கா சார்? இங்க இருக்கான். இருக்கா? எஸ் எஸ் மறந்து போயிட்டு மறந்து போயிட்டு. ஆமா இன்னைக்கு ஒரு கேஸ் பிடிக்கணும். வெள்ள புனிய பிடிச்சியா சார்? பிடிச்சிருக்கேன் சார். இதோ பாருங்க சார் அந்த கேஸ். நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லலைன்னா எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. அம்மா இவனை எதுக்காக குடிச்ச? போதை கடத்துறான் சார். எப்படி எப்படி கன்ஃபார்ம் பண்ண? நான் இவனை காதலிக்கிற மாதிரி போனேன் சார். இவன் என்ன பார்த்து சிகரெட் பத்தி எல்லாம் பேசுறான் சார். என்ன பத்தி? ஏய் உன் ஆளுகா அங்க அம்ச்சு. ஏய் போகடா. ஏய் எந்த ஏரியாடா நீ? இந்த ஐயோ கட்ட 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 கட்ட. எந்த ஏரியாடா நீ? உனக்கும் பதவி ஏறுது. ஓட்டுறாங்களாமே? நைட்டு மட்டுமா ஓட்டுறாங்க? உள்ள வந்தாலே ஓட்டுறாங்க. என்ன பெருசிருச்சு. இந்த துணியை வச்சு தொடச்சு தொடச்சு முட்டை ஆக்கிட்டாங்க.
இந்த ரூபாயை வெள்ளம் தாங்க என்னவா என்னங்க அக்க போறாரு எதுக்குன்னு சொல்லுங்க. ஐயா நான் அந்த பையன் வேணாம், காய்கறி மார்க்கெட் தானே அது வாட்டுக்கு இருக்கட்டும் தான் சொன்னேன். அவர் தான் சரி ஒரு பையனை போடுவா சொல்லு. எதுக்கு நீ அதை வச்சிருந்த? எதை வச்சிருந்த? அத இதையா? இவன் எதை வச்சிருந்தான்னு புடிச்சிட்டு வந்த. ஐயா சார் பொட்டலம் 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 ஐயா பொட்டலம் தான் நான் சைட்ல யாவாரும் ஒத்துக்கிட்டா சார் ஒத்துக்கிட்டா மேடம் ஒத்துக்கிட்டா அவன் ஒத்துக்கிட்டா உள்ள போயிடுவான் எனக்கு ஒரு ஸ்டார் யாரோ அவளுக்கு பதவி பெருசா கிடைக்கும் மேடம். எங்க பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களை கேமியோ பண்ண கூப்பிட்டாங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க ரெண்டு பேரும் கேமியோ பண்ற மாதிரி இருக்கு. ஐயா அவன் ஒரு ஒரு வெண்டைக்காயா எடுத்து தொடக்கிறாயா? என்ன அவர் முட்டை கோசு நீ வெண்டைக்காவா? ஏய் சொல்லு பொட்டலம்னு ஒத்துக்கிட்ட எத்தனை வருஷமா பண்ற? நான் மட்டும் இல்லைங்க மேடம், வாழையடி வாழையா என் தாத்தா பாட்டன் எல்லாமே நாங்க பொட்டலம் தாங்க விற்போம். குடும்பத்தோட பண்றீங்களே என்ன ப்ராடக்ட் பண்றீங்கடா? என்ன ப்ராடக்ட் பண்றீங்க அப்படி? சார் பொட்டலம் தான் சார். பொட்டலம் பொட்டலத்துக்குள்ள என்னடா இருக்கும் எப்படி இருக்கும்? சார் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க சார், அலசி ஆரம்பிச்சிடுறேன். பிரிக்காதீங்க பிரிக்காதீங்க. பொட்டலம் இருக்கு சார். பொட்டலம் இருக்கா? பொட்டலம் இருக்கா? யுவர் ஹையர் ஆபீசர். I am low officer. நான் பாக்குறேன் சார். பிடிக்காதீங்க. ஏய் இவ்வளவு பெரிய பொட்டலமா இருக்கேடா இவ்வளவுக்கு விப்ப? எவ்வளவுக்கு போதோ போற வளைக்கு விப்பேங்க. பண்றானுங்க புடிச்ச உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி தோல உரிக்கணும்டா. நீங்க எங்க முட்டிக்கு முட்டி தட்டுறீங்க? நானே தட்டிக்கணும். என்ன ஒரு உணவு விக்கிறவனுக்கு உளவுத்துறையா? தயிர் சாதம் விக்கிறவனுக்கு தர்பாடியா? லெமன் சாதம் விக்கிறவன லேடி போலீஸ் வச்சு அடிக்கிறது சாதமுங்க சாப்பாடுங்க. மனுஷன் வித்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய கான்செப்டா ஒரு தயிர் சாதத்துக்கு?